வணக்கம் நண்பா, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஷாமியோட MIUI 12 அப்டேட். இப்போ ஒரு சில மொபைலுக்கு வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா அப்படின்னு ஒரு செல்வியில் வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா முற்றிலும் லீக்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லீக்கில் என்னென்ன மொபைலுக்கு என்னென்ன மந்த்து வந்து MIUI 12க்கான அப்டேட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. வீடியோ லாஸ்ட்டோட பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்னை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே நண்பா, ஷாமியோட MIUI 12 அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில மொபைல் ஃபோனுக்கு மட்டும்தான் வந்து ரோல் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா MI 10, ரெட்மி K20 அண்ட் K20 ப்ரோ, ரெட்மி நோட் 9, ரெட்மி நோட் 8 ப்ரோ, போக்கோ S2, ரெட்மி 9 அண்ட் 9A, போக்கோ M2. ஸோ இந்த மொபைல்கெலாம் பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் MIUI 12க்கான அப்டேட் வந்து ரிசீவ் ஆகியிருக்கு. ஸோ அப்டேட்டும் வந்து பண்ணியிருக்கு. இந்த மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஒரு சில மொபைலுக்கு ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா MIUI 12க்கான அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆஃப் போக்கோ F1, ரெட்மி நோட் 7 அண்ட் நோட் 7S, அப்புறம் ரெட்மி நோட் 7 ப்ரோ, ரெட்மி நோட் 8, அப்புறம் ரெட்மி 6 ப்ரோ. ரெட்மி 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபார்சில் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அஃபீஷியலான ரிலீஸ் வந்து இந்த மந்த் அல்லது நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெட்மி Y2 அண்ட் S2 மொபைலுக்கு, அப்புறம் மி மிக்ஸ் டூ மொபைலுக்கும், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்மி நோட் 9 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பில் பண்ணிவிட்டு இந்த மொபைலுக்குலாம் இந்த மந்த் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் ரெட்மி 9 ப்ரைம், அப்புறம் போக்கோ M2 ப்ரோ, இந்த மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் எண்டு அதாவது நெக்ஸ்ட் அக்டோபர் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்தில் என்னென்ன மொபைலுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ட்டாக வந்து ரெட்மி நோட் 6 ப்ரோ மொபைலுக்கு, அப்புறம் ரெட்மி நோட் 5 ப்ரோ, அப்புறம் ரெட்மி நோட் 5க்குலாம் கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ அதர் டிவைஸ் எல்லாமே அப்போ சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெட்மி 8 அண்ட் 8A அண்ட் 12 மொபைலுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்தில். அப்புறம் ரெட்மி 7 அண்ட் 7A, ரெட்மி 6 அண்ட் 6A, அதர் டிவைஸும் பார்த்திங்கன்னா அக்டோபர் அண்ட் நவம்பர் மந்தில் அப்டேட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லீக்ஸ் பார்த்திங்கன்னா எப்போ வேணால் மாறலாம். ஸோ இதை வந்து அன்அஃபிஷியலாக வந்த ஒரு லீக்ஸு. ஸோ இதன்படி கூட அப்டேட் வந்து வரலாம், இல்லை ஒரிஜினலாக பார்த்திங்கன்னா ஷாமி அவங்க வந்து அஃபிஷியல் ரிலீஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதில் கூட சம் சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். ஸோ இந்த அப்டேட் மூலமாக ஒவ்வொரு மொபைலுக்கு எப்பப்போ அப்டேட் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் நண்பா. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.